வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம சூப்பரான பீட்ரூட் அல்வா பார்க்க போறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்த்தறலாம். நான் இன்னைக்கு அல்வா பாத்தீங்கன்னா குக்கர்ல தாங்க பண்ண போறேன். குக்கர் வச்சுட்டேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் காயட்டுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிடலாங்க. அது நல்லா வறுபடட்டுங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப அதை எடுத்துடலாம். நாம முந்திரி திராட்சை ஒன்னா போட்டு வறுக்க கூடாதுங்க, தனித்தனியா தாங்க வறுக்கணும். வாங்க இப்ப திராட்சை ஆட் பண்ணிடலாம். நம்ம பாருங்க திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துச்சு, எடுத்துட்டோங்க. இப்போ அதே நெய்யில வந்து அந்த பாத்திரத்திலே நம்ம வந்து இப்போ நான் அரை கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேங்க, துருவி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. அந்த நெய்யிலே வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அதோட சேரும் போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. இதுக்கு நான் திக்கான பால் தாங்க எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பால் இருக்கோ அந்த பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேங்க நான். சரியா இருக்குங்க ஸ்வீட். இதுக்கு நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடிய போட்டுடலாங்க. ஒரே ஒரு விசில் விடலாங்க, ஏன்னா சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. நல்லா சாப்பிடும் போது வாயில கரைஞ்சி உள்ள போகுங்க, அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிடுங்க. இப்போ பாருங்க மூடியை திறந்துட்டேங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 5-7 நிமிஷம் நம்ம கிளறி விடலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நாம வந்து ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க நாம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிடலாங்க. ரொம்ப தண்ணி சுண்ட விட்டுறாதீங்க, ஆறுன பிறகு கொஞ்சம் இருக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாங்க. ஏலக்காய் பொடி போட்டால் வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.